மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமர்ப்பித்திருக்கிற முதல் நிதிநிலை அறிக்கை குறித்து விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் அவர்கள் திரு விஸ்வநாதன் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் அழைத்து அவருடைய கருத்துக்களை இங்கே ஒரு கருத்தரங்கமாக நடத்தினார்கள். அதிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். எல்லாருமே நமக்கெல்லாம் மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், ஒரு பெண் இந்தியாவுடைய நிதியமைச்சராக வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அவர் சமர்ப்பித்திருக்கிற அந்த நிதிநிலை அறிக்கையில் பெண்களுக்கான ஒதுக்கீடு கடந்த ஆண்டுகள் செய்யப்பட்ட ஒதுக்கீடை விட குறைவாக ஒதுக்கீடு செய்திருப்பது மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. அதேபோல் இந்த நாட்டினுடைய அடிப்படை தேவையாக இருக்கிற கல்வி, சுகாதாரம் இவைகளுக்கு போதுமான அளவு, அதாவது மொத்த நாட்டினுடைய உற்பத்தியில் ஒரு 0.5% தான் ஒதுக்கியிருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தால், கடந்த 5 ஆண்டு காலத்தில் 556,000 கோடி ரூபாய் பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் வாங்கியிருக்கிற கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். ஆனால் விவசாயிகள் வளர்ச்சிக்காக நல்லது செய்திருக்கிறோம் இந்த அரசாங்கத்தில் இந்த நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை, மாணவர்களுக்கான கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை, வேறு யாருடைய ஏழைகளுடைய கடன், சிறு குறு உற்பத்தியாளருடைய கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை, ஆனால் கார்ப்பரேட் முதலாளிகள் வாங்கியிருக்கிற கடன் 556,000 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, இந்த பட்ஜெட் இந்த நிதிநிலை அறிக்கையில் சற்றேறக்குறை 800,000 கோடி ரூபாய் பற்றாக்குறையாக இருக்கிறது. இந்த 800,000 கோடி ரூபாய் பற்றாக்குறை எப்படி ஈடு செய்யப் போகிறார்கள் என்பதை பற்றி அதில் எதுவுமே இல்லை. ஆகவே புதிய வரிகளை பிறகு போடுவார்கள், விலையை பல மடங்கு உயர்த்துவார்கள். இப்போது நீங்கள் பார்த்தால் பெரிய தொழில் நிறுவனங்களுக்கான வரியை ஏற்கனவே அருண்ஜேட்லி 30%லிருந்து 25% குறைத்தார்கள். இப்போது நிர்மலா சீதாராமன் யாருக்கு வரியை குறைத்திருக்க, அந்த நிறுவனங்களுடைய எல்லையை 250 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு பண வியாபாரம் செய்தால் அவர்களுக்கு மட்டும் அந்த சலுகை பொருந்தும், இப்போது 400 கோடி ரூபாய் என்று உயர்த்தியிருக்கிற காரணத்தினால் இந்தியாவில் இருக்கிற தொழில் நிறுவனங்களே 94% நிறுவனங்களுக்கு வரியை குறைக்கிற சலுகை வழங்கியிருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் டீசல் விலை 2 லிட்டருக்கு 2.5 ரூபாய் என்று உயர்த்தியிருப்பதன் மூலம் ஏழைகள் மீது, அது மட்டுமல்ல இன்றைக்கு மக்கள் வாங்கக்கூடிய பல பொருட்கள் மீது வரியை மேலும் மேலும் உயர்த்தியிருக்கிறார்கள். எனவே இது வந்து ஏழைகளுக்கான பட்ஜெட் என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. எல்ஐசி உள்பட நம்முடைய பென்ஷன் துறை உள்பட, அதே மாதிரி ரயில்வே, சாலைகள் மேம்பாடு உள்ளிட்ட அனைத்தையும் தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு விடக்கூடிய, ஒரு கார்ப்பரேட்டுகளுக்கு சேவை செய்யக்கூடிய இது நிதிநிலை அறிக்கை தான் இந்த அறிக்கை என்பதை நாங்கள் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லையே, இப்போ இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் மெட்ரிக் அந்த முறையில் ஆசிரியர் வருகை பொதுவாட்டை அந்த பயோமெட்ரிக் அந்த இதில் பதிவு பண்ணுறாங்க. அதில் ஏற்கனவே தமிழும் ஆங்கிலம் மட்டும்தான் இருந்தது. இப்போ போய் கையை வச்சா இங்கிலீஷும் ஹிந்தியும் தான் வருது. அது எப்படி ஓவர் நைட் வந்து யாருக்குமே தெரியாமல் எப்படி தமிழை நிற்க முடியும்? அங்கே ஹிந்தி இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இந்த பட்ஜெட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தி மொழி பிரச்சாரத்துக்கு பல 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற மொழிகளுடைய வளர்ச்சிக்கு எந்த நிதியும் ஒதுக்கலையே. அப்படி இருக்கிற போது ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறானது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறேன். இந்த புதிய கல்விக் கொள்கை வேரோடு அழிக்கப்பட வேண்டிய, வேரோடு பிடுங்கி எறியப்பட வேண்டிய ஒரு கல்விக் கொள்கை. நாட்டினுடைய பன்முகத்தன்மையை கொஞ்சம் கூட கவலைப்படாமல், பல மாநிலங்களை பற்றி கவலைப்படாமல், மாறுபட்ட கலாச்சார பழக்க வழக்கங்கள் பண்பாடு கொண்டிருக்கிற மக்களையெல்லாம் கவலைப்படாமல், ஒரே இந்தியா முழுவதுக்கும் ஒரே மாதிரியான கல்விக் கொள்கை என்பது ஒரு விஞ்ஞான ரீதியான கொள்கை அல்ல. எனவே இந்த கல்விக் கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் கூட இப்போது 1 கோடி பேரிடம் கையெழுத்து இயக்கம் நடத்துவது என்று தீர்மானிச்சிருக்கிறோம். அதை எதிர்த்து ஏற்கனவே தமிழகத்தில் தனி அந்த கல்வி கட்டண நிர்ணயிப்பு குழு என்பது ஒரு குழு இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் அந்த கல்வி நிர்ணய குழு தீர்மானிச்சிருக்க கட்டணத்தைப்படி எங்கேயும் தனியார்கள் வாங்கலை, தனியார்கள் கட்டணம் வசூலிப்பதில்லை. பல மடங்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வசூலிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பல தலைப்புகளில் வசூல் பண்ணுறாங்க. கட்டணம்னு சொல்கிறதுக்கு சொன்னால் பிரச்சனை வருங்கிறதுக்காக
பல தலைப்புகளை போட்டு அது நூல் நிலைய கட்டணம், அப்புறம் வந்து வேறு பஸ்ஸுக்காக இப்படி பல பல தலைப்புகளில் வந்து கிட்டத்தட்ட அந்த கல்வி தனியார் கல்வி நிறுவனங்கள் ஒரு லாபத்தை அதிகரிக்கணுங்கிற நோக்கத்தோடு இருக்கிறனால எதை பற்றியும் கவலைப்படலை. அரசாங்கமும் அதை பற்றி கவலையே படலை. எந்த பள்ளி நிர்வாகத்தின் மீதாவது இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அதிக கட்டணம் வசூலிக்கிறதுனால? அதெல்லாம் அது ஏன்னா இருக்கிற எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சியில் இருக்கிற பல பேரும் கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடிய கல்வியாளர்களாக மாறி இருக்கிறாங்க. ஆகவே அந்த கட்டண கொள்ளைக்கு அவங்க பக்கபலமாக நிற்கிறாங்கிறதான் நான் சொல்ல வேண்டியது.